சரி விடு, உன்னை நான் மன்னிச்சிட்டேன். ஒரு 5 ரூபா மட்டும் இருந்தால் கொடு, ஒரு தம் போட்டு வந்துடுறேன். கடுப்பை கலப்பாதரா, நானே இன்னும் போனி ஆகலன்னு இருக்கேன், நீ வேற. சே, எப்போ பார்த்தாலும் பஞ்ச பாட்டு தாயா பாடுவேன். ஆனால் என் நண்பர் இருக்கான மகேஷ், அவன் அப்பனுக்கு நைட் ஷிஃப்ட்னு நினைக்கிறேன், அதான் காலைல வீட்டில் இருப்பான். அப்பனாவது சுப்பனாவது, நான் போய் கூட்டியாரன். டேய், அவன் அப்பங்களை மாட்டிக்காதரா, புழிஞ்சு எடுத்துருவாடா. எங்களுக்கே வா, நான் பார்த்துக்கிறேன். ஏய், நான் போறேன், எனக்கு நேரம் ஆகுது. மைனா, கொஞ்ச நேரம் புள்ள, நான் போறேன். தேங்காவே தடவிட்டு இருப்பா, பிச்சு போடு. என்ன எவ்வளவு நேரம் சுட்டுக்கிட்டு இருப்பா? மீன் அது பாட்டுக்கு வேகம், விட. என்ன அவசரம், பொறுமையா இருங்க, உனக்காக தானே சுட்டு இருக்கேன். அளவு கடந்த பொறுமை ஆபத்துல போய் முடியும். மைனா, என்ன நான் சொல்றது, நல்லா வியாக்கணமா தான் பேசுறீங்க. மீன் சுட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம சூட்டை ஆத்திக்கலாம், வாபுல. எப்பவுமே உங்களுக்கு இந்த நினைப்பு தானா? சும்மா இருங்க. மானை பக்கத்துல வச்சுக்கிட்டு சிங்கம் பாத்துக்கிட்டு இருக்குமா, வாபுல. இப்படி பேசியே இந்த மைக்கு போடு. சதா, சதா, என்ன? எனக்கு ஒரு ஆசை. சொல்லு மைனா, சொல்லு. எதா இருந்தாலும் செய்யறேன். நான் உன் கை மேல ஏறி நிப்பேனா, நீ என்ன அப்படியே தூக்கிடுவியா? அதுக்கு இருக்குமில்ல, இதான் உன் ஆசையா? மாமன் கையி சந்தன கட்ட, ஏறி நில்லு. எப்படி தூக்குறேன் பாரு. நிஜமா தான் சொல்றியா? ஏறி நில்லு புள்ள, வா எந்திரே. என் பெரியத்த சொல்லிருக்கு, அதோ இங்க தெரியுதே ஒரு மலை. அந்த மலைக்கு பின்னாடிதான் நிலா ஓய்வெடுக்குமா. அத சாட்சியா வச்சு என் கழுத்துல நீங்க தாலிய கட்டினீங்கன்னா நம்மள யாராலையும் பிரிக்கவே முடியாது. சரிதான், என் பாட்டி கூட சொல்லியிருக்கா, அந்த மலைக்கு பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்களாம். நம்ம அப்பா அம்மா விளையாட்டு விளையாண்டா நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. நான் முதல் மரியாதை படத்தை பார்த்து எவ்வளவு அழகா யோசிச்சேன், நீ இவ்வளவு கேவலமா யோசிக்கிற. நம்ம கல்யாணம் பண்றது எதுக்கு? போதும் போதும், என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியும். நாம இப்ப அந்த மலைக்கு பின்னாடி போயிட்டு வருவோமா? அப்படியா, இறுக்கி அணைச்சு ஒரு உம்மா தந்தாதான். யாரும் வெள்ளம பண்ற வயல்ல யாரோ வராங்க, நான் போறேன். யாரா நீங்க, எனக்குன்னு எங்க இருந்துடா வர்றீங்க? Oh.
மகேஷ், ஏன் அங்கேயே நின்றுட்டு இருக்க? மேல வா. தனியா மாவு புழியறேன்னு நினைச்சேன், நல்ல வேலை நீ வந்துட்ட. வா, வந்து ஒரு கை போடு. என்னாச்சுடா? ஒண்ணும் இல்ல. ஏய், பச்சை மாவை சாப்பிடாத, வயிறு வலிக்கும். காயத்ரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. என்ன உனக்கு பிடிக்குமா? ஹே, என்ன இப்படி கேட்டுட்ட? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் கூட இருந்தா எனக்கு நேரம் போறதே தெரியாது. இதைத்தான் நீ கேட்க வந்தியா? இல்லை, நான் உன்னை. காயத்ரி! என்னம்மா, எவ்வளோ நேரம்டி மாவு புழிஞ்சுக்கிட்டு இருப்ப? அடுப்புல குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கடி, சீக்கிரம் வா. சரிம்மா. சரி, நான் படிக்க போனோம், நான் கிளம்புறேன். இரு மகேஷ், காஃபி போட்டு தரேன், சாப்பிட்டு போ. இல்லை, இப்போதான் நான் குடித்தேன், நான் கிளம்புறேன். என்னாச்சு உனக்கு? ஏதோ சொல்ல வந்தா. நல்ல பையன். Blue eyes, blue skies, blue seas. என்ன குட்டி, அப்படி பாக்குற மாமனா? கடிச்சு திங்குற மாதிரி பாக்குறியே, அம்புட்டு ஆசையா மாமா மேல? அவ்வளோ பிடிச்சிருக்கா? ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. உன் அம்மா காரி தான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. உனக்கு எனக்கும் தான் பொருத்தம். அதை யாராலையும் மாற்ற முடியாது. வாத்த, எப்படி இருக்க? சீ, வாய மூடுறா. உன்னதான் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஓ, இவன் வந்திருக்கானா? அப்புறம் ஏன்டா அடிக்கடி வந்து ராவடி பண்ற? நீ சொல்லிட்டா போச்சா? என் பச்சை கிளியை எனக்கு கட்டி கொடுத்துடு. டேய், அப்புறம் இந்த பக்கம் வரவே மாட்டேன், பறந்து போயிடுறேன். என்ன குடி சொல்ற? பல தடவை சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப அதே தப்ப பண்ணிட்டு இருக்க. இனி ஒரு முறை சொல்ல மாட்டேன், ஸ்டேஷன்ல வச்சு பிச்சு எடுத்துருவேன். நான் என்ன சார் தப்பு பண்ண? அத்தை வீட்டுக்கு மருமகன் வந்தா ஸ்டேஷன் கூட்டு போயிடுவீங்களா? போங்க சார், போய் வேலையை பாருங்க. அத்த வரட்டா, குட்டி வரட்டா. என்னைக்கு இருந்தாலும் உன் பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டி. உன் பொண்ணு ஜாதகத்துக்கு பயந்து ஒருத்தனும் கட்டிக்க வரமாட்டான். வச்சு ஊருக்காக தான் போடணும். வரத்த, என்ன பண்றது, இப்படி பண்ணிட்டு இருக்கானே. நீ உள்ள போமா காயத்ரி? என்ன மைனா, என்னாச்சு? மூஞ்சி அப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இருக்க, இப்படி திரும்புறது? நான் உன்கிட்ட உன்னே ஒண்ணுதான் ஆசைப்பட்டு கேட்டேன். கையில ஏறி நிக்கிறேன், தூக்குங்கன்னு. அதே உன்னால செய்ய முடியல, நீ எப்படி என்னை வச்சு காப்பாத்த போற? அது அன்னைக்கு நான் சாப்பிடாம வந்துட்டேன், அதான்
இன்னைக்கு ஏறு நில்லு, தூக்குறேன். அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இன்னொரு ஆசை. என்ன ஆசை சொல்லு? சினிமால லவ் பண்றவங்கலாம் டுவெட் ஆடுவாங்களாமே, அது மாதிரி நானும் நீயும் ஆடலாமா? அவ்வளவுதானே? ஆனா பாட்டு நான் தான் சூஸ் பண்ணுவேன். என்ன பாட்டு? சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானும் சேர்ந்திருந்தால் திருவோணம் ஓணம் ஓணம். சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானும் சேர்ந்திருந்தால் திருவோணம் ஓணம் 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 ஓணம். இந்த மூஞ்சிகளுக்கு உலகநாயகம் பாட்டு வேற, மரத்துல இருந்து கீழே இறங்கி வரத்துக்குள்ள ஓடி போயிடுச்சு. வர சொல்லி ஆளையே காணுமே. யாரு? குமாரா? ஓ சுந்தரா. அடி பாவி, யாரு குமாரு சுந்தரு? உனக்கு தெரியாம எந்த குமாரு எந்த சுந்தரு, சும்மா உன்கிட்ட விளையாடிட்டு இருந்தேன். அதான பார்த்தேன், கொஞ்ச நேரத்துல குப்புன்னு வெத்துருச்சு. என்ன, எத்தனை நாள் தான் இப்படியே தொட்டுக்கிட்டு இருக்கிறது? அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாமா? ஐயா. என்ன ஐயா, இன்னைக்கு நீ என்ன ஏமாத்தவே முடியாது. யாரா பாத்துற போறாங்க? இங்க யார் இருக்க போறா? உனக்காக நான் வந்து மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். பூ வச்சு விட்டாச்சு. பூ வாசனையே குப்புன்னு வீசுது. இனி சமாச்சாரம் தான். இன்னைக்கு ஒண்ணு விடுறதா இல்ல, யார் வந்தாலும் சரி, கச்சேரி கச்சேரி தான். வாங்கடா வந்து ஃப்ரீயா ஷோ பாத்துட்டு போங்க. சரி மாமா, வரேன். வா வா வந்து பாத்துட்டு.